ஸ்ரீ வீத்தராகாய நமஹா. மோவா முதலா உலகம் ஒரு மூன்று மேத்த தாவாத இன்பம் தலையாயது தன்னினைதி. ஓவாது நின்ற குணத்து உன்னிதி செல்வனென்ப தேவாதி தேவனவன் சேவடி சேர்துமன்று. வணக்கம் பவ்யர்களே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற சுவாவத்தினாலே ஆச்சாரிய ஸ்ரீ சாந்தி சாகர் மகாராஜ் அவர்களின் சல்லேகனா தருணத்தின் இறுதி அற உபதேச பொழிவுகளை குழுவின் பதிவிலே காணப்பெற்றது நான் பெற்ற பெரும்பேராகும். செந்தமிழ் புலமையை கரங்களிலே ஏந்தி ஆகமங்களின் ஆக்கப்பணிகளிலே கோலோச்சுகின்ற சிற்சில பெருந்தகையாளர்களுள் தமிழகத்திலே திருவரக் கவிஞர் எனப்படும் இருபெரும் ஜம்புகுமார ஜாம்பவான்கள் வீடுநடை புரிவது தாங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. அப்பற்றிய பெருமைக்குரிய ஆகம பணிகளை ஆற்றி வருவது தமிழ் சமணர்களுக்கு கிடைத்த பெரும்பேராகும். அவர்கள் இருவரும் இணைந்து ஆச்சாரியர் ஸ்ரீ சாந்தி சாகர் மகாராஜ் அவர்கள் சல்லேகனா விரதத்தின் தருணத்திலே ஆற்றிய இறுதி அற உபதேசத்தினை இந்தி மொழியிலே இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்து அர்ப்பணித்தவர் பெருமதிப்பிற்குரிய இ ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்கள். அவரது தெள்ளிய நடை தெளிந்த நீரோடை தங்கு தடையின்றி தவழ்ந்து வரும் தேரோட்டம். அந்த நீரோட்டத்தின் ஒரு குவளை நீரை பருகி அருந்தி மகிழ்ந்தேன். முழுதும் மகிழ்ந்து திளைத்து போன மஞ்சுப்பட்டு மண்ணின் சக்கரவர்த்தி பெருந்தகையாளரின் தவப்புதல்வர் பன்மொழி வித்தகர் ஞானசாகரம் திருமிகு தேவகுமார் அவர்கள் என்னை இந்த உபதேச கட்டுரையை குரலொலி பதிவாக பதிவிட வேண்டுமென தூண்டிவிட்டு அன்பு கட்டளையிட அதனை நானும் சிரமேற்கொண்டு குழுவின் அறிவார்ந்த பவ்யர்களுக்கு ஆன்ம நலன் பெரிதும் கூட்டும் நல்லெண்ணத்திலே இதை மூன்று தொடர்களாக கேட்பொலி வடிவிலே குரலொலி பதிவிலே பதிவு செய்கிறேன். உலகோரால் வணங்கத்தக்க சாரித்திர சக்கரவர்த்தி ஆச்சாரிய ஸ்ரீ சாந்தி சாகர் மகாராஜ் அவர்களின் சல்லேகனா விரத தருணத்திலே அவர் ஆற்றிய இறுதி அற உபதேசம் முன்பே சொன்னவாறு திரு இ ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்ற அந்த கட்டுரையின் உரைப்பகுதியைத்தான் நான் இப்போது உங்கள் முன்னாலே பதிவிடுகிறேன். இப்போது ஆச்சாரியர் ஸ்ரீ சாந்தி சாகர் மகாராஜ் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஓம் ஜிநாய நமஹ. ஓம் சித்தாய நமஹ. ஓம் அர்ஹம் சித்தாய நமஹ.
பரத ஐராவத க்ஷேத்திரங்களில் உள்ள கடந்த கால வருங்கால நிகழ்காலங்கள் சார்ந்த 720 தீர்த்தங்கரர்களை வணங்குகிறேன். 5 விதேக க்ஷேத்திரங்களிலும் உள்ள ஸ்ரீமந்தரர் முதலான 20 தீர்த்தங்கரர்களை சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். ரிஷபர் முதல் மகாவீரர் வரையிலான 1452 கணதர தேவர்களை வணங்குகிறேன். 64 ரித்திகளை பெற்ற முனிவர்களை வணங்குகிறேன். அந்தக்கிருத கேவலி முனீஸ்வரர்களை வணங்குகிறேன். ஒவ்வொரு தீர்த்தங்கரர் காலத்திலும் கோர உபசர்க்கங்களை வெற்றி கொண்ட 10 முனீஸ்வரர்களையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். 11 அங்கங்களையும் 14 பூர்வங்களையும் உடைய சாஸ்திரம் ஒரு மகா சமுத்திரமாகும். அந்த சாஸ்திரங்களை வர்ணிக்க இன்று ஒரு சுருத்த கேவலியும் இல்லை, கேவலியும் இல்லை. சுருத்த கேவலியால் சாஸ்திரத்தை வர்ணிக்க இயலும். என் போன்ற சிறு மனிதனால் எவ்வாறு வர்ணிக்க இயலும்? இந்த சாத்திரம் நமது ஆன்மாவிற்கு நன்மை பயக்கக்கூடியதாகும். ஜினவானி சரஸ்வதி தேவி அனந்த கடல் அளவானது. ஜினவரத்தை ஏற்பவர்களுக்கு அவசியம் நன்மையே விளையும். அனந்த சுகத்தையே பெற்று முக்தியை அடையலாம். அனந்த அளவு விரிந்த ஆகமத்தில் ஒரே ஒரு ஓம் எழுத்தை மட்டும் ஏற்றாலும் உயிருக்கு நன்மை உண்டாகும். சம்மேள சிகரத்திலே மந்திகள் என்று அழைக்கப்படும் 2 குரங்குகள் சண்டையிட்டுக் கொண்டு இருந்தன. ஆனால் அவை நமோங்கார மந்திரத்தின் மகிமையால் தேவகதி அடைந்தன. சுதர்சனன் என்னும் வணிகன் எருதுக்கு ஒன்றுக்கு உபதேசம் செய்தான், அதனால் அது தேவகதி அடைந்தது. 7 வியசனங்களை கொண்ட அஞ்சன சோரன் நமோங்கார மந்திர உபதேசத்தின் விளைவாக தேவகதியை அடைந்து விட்டான். அவன் முக்தியும் பெற்றான். இவற்றிற்கும் மேலாக மிகவும் தாழ்ந்த விலங்கினம் சார்ந்த நாய் சீவகசாமியின் உபதேசத்தால் தேவகதி அடைந்ததை சிந்தாமணி சிந்துகிற கதைத்துளி மூலம் யாவரும் அறிவீர்கள். ஜினவரம் இவ்வளவு மகிமை வாய்ந்தது, ஆனால் இதை ஏற்று நடக்க யாரும் முன் வருவது இல்லை. ஜைனராக இருந்தும் ஜினவரத்தில் நம்பிக்கை ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கின்றனர் அநேகர். அனந்த காலத்தில் இருந்து உயிர் மற்றும் புற்களம் இரண்டும் வெவ்வேறானவை என்பதும் அனைவரும் அறிவர். ஆனால் உயிரும் புற்களமும் வேறானவை என்று நம்பிக்கை கொள்வதே இல்லை. இரண்டும் வெவ்வேறானவையாக இருந்தாலும் நாம் உயிரா அல்லது புற்களமா என்று சிந்திக்க வேண்டும். நாம் உயிரே, புற்களம் அல்ல. புற்களம் என்பது ஜடமாகும், அதற்கு ஞானம் கிடையாது. தரிசனமும் சைத்தன்யமும் உயிரினது குணங்கள். சுவை, ஒளி, ஊறு, நாற்றம் இவை புற்களத்தின் குணங்கள். இரண்டின் குணங்களும் தர்மங்களும் வெவ்வேறானவையாகும். எனவே இரு பொருட்களும் வேறானவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உயிரா புற்களமா? நாம் உயிர். நம்மை புற்களமாக கருதியதால் வினைகளின் அரசன் எனப்படுகின்ற மோகனீய வினை நம்மை அதன் வலையிலே சிக்க வைத்துக் கொண்டது.
எனவே இந்த கொடும் மோகனிய வினை உயிரை வதைக்கிறது. பொற்களத்தின் பக்கம் சாய்ந்தால் உயிர் வதைப்படும், உயிர் பக்கம் சார்ந்தால் புற்களம் வதைப்படும். நாம் உயிர் என்பதனாலே உயிருக்கு நன்மை சேர்க்க வேண்டும், உயிருக்கு அனந்த சுகத்தை சேர்க்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும். இவை உயிரின் நிலைகள் ஆகும். ஏனெனில் பொற்களம் என்பது முக்திக்கு செல்வதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும், நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், மாசர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் தம்மை மறந்து சுற்றி திரிகிறது. பஞ்சமா பாதகங்கள் எனப்படும் ஐவகை பெரும் பாபங்களை செய்து வருகின்றது. தரிசன மோகனிய வினை உதயத்தினாலே நற்காட்சி வதைக்கப்படுகின்றது, நற்காட்சி ஹீனமாகிறது, அது ஊனமாகிறது. சாரித்திர மோகனிய வினை உதயத்தால் சாரித்திரஹீனம் ஏற்பட்டு அது ஒழுக்கத்தை வதைக்கிறது, மேன்மேலும் சிதைக்கிறது. இவ்வாறாக சாரித்திர மோகனியமும் தரிசன மோகனியமும் உலக உயிர்களை அனாதி காலம் தொட்டு அனந்த காலமாக வதைக்கின்றன. இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆச்சாரியர் சாந்தி சாகர்ஜி மகாராஜ் அவர்கள் இதற்கான விடையை பவ்யர்களே அடுத்து வரும் தொடரிலே கூறுவதை கேட்டு மகிழுங்கள். நன்றி. ஜெய் ஜினேந்திரா. ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. குற்றங்களில்லான் குணத்தால் நிறைந்தான் குணத்தால் மற்றெந்த வையமளந்தான் வைய நின்ற பெற்றி முற்றும் உரைத்தான் உரை ஈருண்பதாயது ஒன்றால் செற்றங்கள் தீர்ப்பான் விமலன் சரண் சென்னி வைத்தேன். ஆச்சாரிய ஸ்ரீ சாந்தி சாகர் மகாராஜ் அவர்களின் அற உபதேச தமிழ் மொழியாக்க தொடர் இரண்டு. பவ்யர்களே, சுகத்தை அடைய விரும்பும் உயிருக்கு எனது உபதேசம் என்னவென்றால், தரிசன மோகனிய வினையை முதலில் அழித்து நற்காட்சியை பெற வேண்டும். சாரித்திர மோகனிய வினையை அழித்து ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். இவ்விரண்டு மோகனிய வினைகளையும் அழித்து ஆன்ம நன்மையை நாடி தேடி அடைய வேண்டும். இதுவே எனது உபதேசமும் கட்டளையும் ஆகும். அனைத்து உயிர்களுக்கும் இதுவே என் உபதேசமாகும். அனந்த காலமாக இந்த உயிர் பிறவிகளிலே உழன்று வருகிறது, அது ஏன்? மித்யாத்வ வினை உதயமே இதற்கு காரணமாகும். தனக்கு நன்மை எவ்வாறு ஏற்படும்? இந்த மித்யாத்வ வினையை அழிப்பதன் மூலம்தான் நன்மை ஏற்படும். எனவே அதை அழிப்பது இன்றியமையாததும் அவசியமானதும் ஆகும். நற்காட்சி என்றால் என்ன? இதை பற்றி ஆச்சாரியர் குந்தகுண்ட சுவாமிகள் அருளிய சமயசாரம், பிரவச்சனசாரம், நியமசாரம், பஞ்சாஸ்திகாயம், அஷ்டபாகுடம் மற்றும் கோமட சாரம் முதலிய பல்வேறு நூல்கள் மூலம்
படித்தறிந்து விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவற்றை யாரும் நம்புவதில்லை. தன் ஆன்மாவிற்கு நன்மையை தேடுபவன், ஆன்ம நலனை விழைபவன் இதை நம்புவார்கள். நம்பிட வருவது நற்காட்சி. பிறவிகளிலே உழல எண்ணுபவர் பிறவிகளிலேயே உழல்கின்றார்கள். அதிலிருந்து மீள்வதே இல்லை. அப்படியானவர்களுக்கு வேறு வழி ஏதும் இல்லை. அவ்வாறு செய்தல் சரியில்லை என்பதனாலே இதுவே எனது உபதேசமும் ஆணையுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சித்தாய நமஹா. தர்சன மோகனியவினை அழிக்க என்ன வழி? ஆன்ம சிந்தனை ஒன்றே அதற்கு வழி. வினை உதிர்ப்பிற்கு என்ன வழி? வினை உதிர்ப்பும் ஆன்ம சிந்தனையால் தான் ஏற்படுகின்றது. தீர்த்த யாத்திரை செய்வதால் புண்ணிய பந்தம் விளையும். ஒவ்வொரு அறச்செயலாலும் புண்ணிய பந்தம் ஏற்படும். வினை உதிர்ப்பிற்கு ஆன்ம சிந்தனையே சால சிறந்த கருவியாகும். அதாவது ஆன்ம சிந்தனையின்றி வினை அழிவது சாத்தியமில்லை. கேவல ஞானம் ஏற்படுவதும் இல்லை. ஆகவே கேவல ஞானம் இன்றி முக்தியும் கிட்டாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 6 மணி நேரம் உத்தமமான நேரம் என்றும், 4 மணி நேரம் மத்தியமமான நேரம் என்றும், 2 மணி நேரம் ஜெகன்யமான நேரம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேரம் வாய்க்கும் போதெல்லாம் ஆன்ம சிந்தனையில் ஆழ்ந்திட வேண்டும். குறைந்த அளவு 10-15 நிமிடங்களாவது ஆன்ம சிந்தனையிலே லயிக்க வேண்டும். 5 நிமிடங்களாவது அவசியம் செய்ய வேண்டும். ஆன்ம சிந்தனையின்றி நற்காட்சி ஒருபோதும் ஏற்படாது. நற்காட்சியின்றி வினையோடு ஏற்பட்டுள்ள பிறவி பிணைப்பு என்பது 60 எப்போதும் இல்லை. ஆகவே பிறப்பு மோப்பு இறப்பு ஆகியவையும் விலகுவதில்லை. நற்காட்சி ஏற்பட்ட பின்பு ஒழுக்கத்தை பின்தொடர வேண்டும். சாரித்திர மோகனிய உதயத்தால் நற்காட்சி ஏற்பட்ட பிறகு கூட 66 சாகர காலம் வரை முக்தி கிட்டுவது இல்லை. எனவே சாரித்திர மோகனிய வினையை அழிக்க சாரித்திரத்தை கடைபிடிக்கவும், இல்லை என்றால் ஒழுக்கம் இல்லாமல் சாரித்திர மோகனியம் ஆகிய வினை அழிவதே கிடையாது. எனவே எப்படியாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்க அஞ்சாதீர்கள். அத்தகைய ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் 7 குணஸ்தானம் ஏற்படுவதே இல்லை. 7 குணஸ்தானமின்றி ஆத்ம அனுபவம் ஏற்படுவதும் இல்லை. ஆகவே வினை அழியாமல் கேவல ஞானம் ஒருபோதும் ஏற்படுவது இல்லை. ஓம் சித்தாய நமஹ. நிர்விகல்ப சமாதி சவிகல்ப சமாதி என சமாதி இருவிதமாகும். இல்லறத்தார் எனப்படும் கிரகஸ்தர் சவிகல்ப சமாதி செய்வர். முனிவரர்கள் தவிர மற்றவர்களுக்கு நிர்விகல்ப சமாதி ஏற்படுவது இல்லை. ஆடைகளை துறக்காமல் முனிவர் அல்லது யதி என்ற துறவி பதவி ஏற்படுவது இல்லை.
சகோதரர்களே, அஞ்சாதீர்கள், தயங்காதீர்கள், முனி பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையான ஒழுக்கமின்றி நிர்விகல்ப சமாதி ஏற்படாது. நிர்விகல்ப சமாதி ஏற்பட்ட பின் சம்யக்த்வம் ஏற்படும் என்று சுவாமி குந்தகுந்தர் சமயசாரத்திலே கூறியுள்ளார். ஆன்ம அனுபவமின்றி சம்யக்த்வம் ஏற்படாது. விவகார சம்யக்த்வத்தை உபசாரமாக கூறியுள்ளனர். அது உண்மையான சம்யக்த்வம் ஆகாது. அது ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுத்த முடியும். காய் கனிவதற்கு காரணமாக பூ இருப்பது போல அது கருவியாக, காய் கனிவதற்கு கருவியாக பூ இருப்பது போல விவகாரம் உண்மையான நற்காட்சிக்கு காரணமாகிறது. அப்ப உண்மையான நற்காட்சி எப்போது ஏற்படும்? ஆத்மானுபாவத்திற்கு பிறகுதான் ஏற்படும். ஆத்மானுபவம் ஏற்படுவது எப்போது? நிர்விகல்ப சமாதி ஏற்பட்ட பிறகு ஆத்மானுபவம் ஏற்படும். நிர்விகல்ப சமாதி எப்போது துவங்குகிறது? ஏழாவது குணஸ்தானத்திலே தொடங்கி பனிரெண்டாவது குணஸ்தானம் அடையும் வரை ஆத்மானுபவம் பயணித்து பன்னிரெண்டாம் குணஸ்தானத்திலே முழுமை பெறுகிறது. பின்பு பதிமூனாம் குணஸ்தானத்திலே கேவல ஞானம் ஏற்படுகிறது. இது விதிமுறையாகும். சாஸ்திரங்களிலே எழுதப்பட்ட விதிமுறையாகும். எனவே அஞ்ச வேண்டாம். ஒடுக்கத்தை கடைபிடிக்கவும் நற்காட்சியை ஏற்கவும் இவை உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவை. இவையின்றி நன்மை விளையாது. ஒழுக்கமின்றி நன்மை விளையாது. ஆத்ம சிந்தனையின்றி நன்மை விளையாது. ஆச்சாரியர் சாந்தி சாகர் மகாராஜ் மேலும் என்ன அற உபதேசத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பவ்யர்களே மூன்றாவது தொடரிலே கேட்போமா? நன்றி. ஜெய் ஜினேந்திரா. ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. நல்லார் வணங்கப்படுவான் பிறப்பாதி நான்கும் இல்லான் உயிர்கட்கு இடர் தீர்த்து உயர் இன்பமாக்கும் சொல்லான் தரும சுடரான் எனும் தொன்மையினால் எல்லாம் உணர்ந்தான் அவனே இறையாகவே தீ. ஆச்சாரியர் சாந்தி சாகர் மகாராஜ் அவர்கள் தமது சல்லேகன விரதத்தின் இறுதி கட்டத்திலே ஆற்றிய அற உபதேச மொழியாக்கம் தொடர் மூன்று. பவ்யர்களே, புற்களமும் உயிரும் வெவ்வேறானவை. இதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை சாதாரணமாக எண்ணியுள்ளீர்கள் என்ற காரணத்தினாலே உண்மையை இன்னும் அறியாமலேயே இருக்கின்றீர்கள். உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் இந்த புத்கல பொருட்களின் வலையிலே நீங்கள் விழமாட்டீர்கள். இந்த உலகில் குழந்தை, மக்கள், சகோதரர்கள், உறவினர்கள், தாய், தந்தை ஆகிய அனைத்து உறவுகளும் எவ்வாறு ஏற்பட்டன? இவைகளெல்லாம் புற்கல தொடர்பினாலே ஏற்பட்டவை, ஏற்படுபவைகள்.
ஆகவே உயிருடன் தொடர்புடைய உறவுகள் என்று ஏதும் இல்லை. ஏ சகோதரரே, உயிர் என்பது தனியாக செல்லும், அது முக்திக்கும் தனியாக செல்லும். ஆகவே தேவ பூஜை, குரு சேவை, சுவாத்தியாயம், ஒழுக்கம், தவம், தானம் இப்படியாக சொல்லப்படுகின்ற ஆறும் செய்ய வேண்டிய செயல்களாகும். வாழ், ஓவியம், உழவு, வாணிபம், சிற்பம், கல்வி இவைகள் ஆறு தொழில்களாகும். இவற்றால் ஏற்படும் வினைகளை களைய மேற்சொன்ன சிராவகர் கடமைகள் என்ற ஆறு செயல்களை செய்ய வேண்டியது இன்றியமையாதது ஆகும். இது விவகாரமாகும். இந்த விவகாரத்தால் உண்மையான முக்தி கிட்டாது. உலகியல் சுகம் என்கிற இகலோக சுகம் கிட்டும், புலன் இன்பங்கள் கிட்டும், ஆனால் ஒருபோதும் முக்தி கிட்டாது என்றால் அந்த முக்தி எவ்வாறு கிடைக்கும்? ஆத்ம சிந்தனையால் மட்டுமே கிடைக்கும். வேறு எந்த செயலாலோ, கிரியையாலோ, வினையாலோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ அது ஒருபோதும் கிட்டாது. நயம், ஆகமம், அனுபவம் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து முக்தி எவ்வாறு கிட்டும் என்று சிந்தியுங்கள். பிறவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமது அனுபவம் பகவானின் திருமொழிக்கு முன் எம்மாத்திரம், அது மதிக்கத்தக்கதல்ல, போற்றத்தக்கதும் அல்ல. திருமொழி ஒன்றே உண்மையானது. அம்மொழியை நம்ப வேண்டும். அம்மொழியின் வழிவந்த சொல் ஒன்றை கேள்வியுற்றாலும் உயிர் பிறவியை கடந்து முக்திக்கு செல்லும். இது விதியாகும். எனில் உண்மை மொழி எது? ஆத்ம சிந்தனை ஒன்றே உண்மை மொழியாகும். ஆத்ம சிந்தனை மூலம் எல்லா காரியங்களும் சித்திக்கும், அதுவன்றி ஒன்றும் இல்லை. ஹே சகோதரரே, ஆத்ம சிந்தனையை தவிர பிற செயல்களை செய்வதால் புண்ணிய பந்தம் ஏற்படும், தேவலோகத்து சுகம் கிட்டும், சொத்து, பிள்ளைப்பேறு, பணம், செல்வம் ஆகிய சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். முக்தியை தவிர்த்து மற்றவை அனைத்தும் கிட்டும். எனவே முக்தி கிடைப்பதற்கு ஆத்ம சிந்தனை மட்டும் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் நற்கதி கிட்டாது. எனவேதான் அதை செய்ய வேண்டும். தர்மஸ்ய மூலம் தயா என்று சொல்லப்பட்டதே, ஜினவரத்திற்கு வேறு எது அறிவீர்கள்? உண்மையும் அகிம்சையும் ஆகும். வாயால் அனைவரும் உண்மை என்பதை பற்றி பேசுகின்றனர், ஆனால் பின்பற்றுகின்றார்களா? இல்லை, பின்பற்றுவதில்லை. உணவு சமைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று வாயால் கூறிக்கொண்டே இருந்தால் வயிறு நிரம்புமா? எனவே சாப்பிடாமல் கிரியை செய்யாமல் வயிறு நிரம்புமா? வயிறு நிரம்பாது. எனவே கிரியை என்கிற செயல், அந்த செயலில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் நமக்கு வயிறு நிரம்பும், பயன் கிட்டும். அதுபோன்றே உண்மையையும் அகிம்சையையும் கடைபிடியுங்கள், பின்பற்றுங்கள். மற்ற செயல்களை விட்டுவிடுங்கள், புறம் தள்ளுங்கள். உண்மையை பின்பற்றுவதால் மட்டுமே சம்யக்துவம் விளையும். எவ்வுயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பதுதான் அகிம்சையாகும். லீவ் அண்ட் லெட் லீவ் என்றார்களே, வாழு வாழ விடு என்ற தாரக மந்திரம் கொள்ளுங்கள், ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள்,
நற்காட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு நன்மை விளையும், இல்லையெனில் நன்மை ஏற்படாது. போதும், இது போதும், இப்போதுக்கு இது இது போதும். இத்துடன் ஆச்சாரியர் சாந்தி சாகர்ஜி மகாராஜ் அவர்களின் அறவுபதேச மொழிபெயர்ப்பு உரைப்பதிவு நிறைவு பெறுகிறது. பவ்யர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.